அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற இந்த சமுதாய பேரியக்கம் மார்க்க பணிகளில் பல்வேறு சேவைகளை செய்திருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். மார்க்கல் பணியில் ஏற்பட்ட பல்வேறு மாற்றங்கள் இன்று ஏகத்துவத்தின் பக்கம் அலையலையாக மக்கள் வந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். ஒருபுறம் மார்க்க பணி என்று சொன்னால், மறுபுறம் சமுதாய பணியிலும் இந்த ஜமாத் தொய்வில்லாமல் தன்னுடைய பணியை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது என்பதற்கு சான்றுகளை நாம் கூறலாம். இந்த மார்க்க பணி என்று எடுத்துக்கொண்டால், ஆரம்ப காலகட்டத்தில் மிக சொற்பமான இடங்களில் மட்டும் செய்து கொண்டிருந்த மார்க்க பணி மாநிலம் தழுவி வெளிநாடுகளிலும் பல்வேறு வெளிநாடுகளிலும் செய்யக்கூடிய அளவிற்கு சமுதாய பணியில் இந்த ஜமாத் காட்டிய ஆர்வங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல. எந்த அளவிற்கு என்று சொன்னால், வெள்ளம் வந்தது இங்கே தமிழ்நாட்டில் வெள்ளம் வந்தது என்று சொன்னால், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற அமைப்பு பட்டி தொட்டி எல்லாம் பறந்தது. இப்படி ஒரு அமைப்பு மக்களுக்காக இவ்வளவு சேவைகளை ஆற்றிக்கொண்டிருக்கிறதா என பார்த்தவர்களெல்லாம் வியந்தார்கள். அதிகாரம் இருந்து அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அரசு இயந்திரங்களை ஸ்தம்பித்திருக்கக்கூடிய அந்த தருணத்தில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட தொண்டர்களை வைத்துக்கொண்டு இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஆற்றிய அரும் பணிகள் அரசாங்கமே திக்கி திணறியது. நம்மளால் இவ்வளோ அதிகாரத்தையும் ஆட்சி பலத்தையும் இருக்கக்கூடிய நாம் பணிகளை செய்ய முடியவில்லை, ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ஜமாத் இந்த அளவிற்கு அரும் பணிகளை செய்து கொண்டிருக்கிறதே என்று சொல்லி வியக்கக்கூடிய அளவிற்கு நம்ம ஜமாத் செய்த பணிகள் கொஞ்சம் நஞ்சமல்லாங்க. எப்படிப்பட்டது என்று சொன்னால், பலர் வந்து அந்த மக்களுக்கு தேவையான உதவிகளை பற்றி பேசினார்கள். எங்கே பேசினாங்க அப்படின்னா, வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்கிலையும் டிவியில் உட்கார்ந்து விவாத அரங்கங்களிலும் பேசிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற இந்த அமைப்பு மட்டும்தான் களப்பணி ஆற்றியது. களப்பணினா எப்படிங்க, ஒரு தொண்டர் மட்டுமல்ல, அந்த மாநிலத்தின் அந்த மாநில நிர்வாகி, மாநில தலைவர், ஒரு சாதாரண ஒரு தொண்டனாக அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி கொண்டிருந்தார். பார்ப்பவர்கள் வியந்து போகிறார்கள், யார் தலைவர் யார் தொண்டர்னு தெரியல. அந்த அளவிற்கு பார்த்தீங்கன்னாக்க சமுதாய பணியில் இந்த ஜமாத் செய்த பணிகள் இன்றளவிற்கும் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. ஒரு மிகப்பெரிய தொலைக்காட்சி தலையங்கத்தில் பேசுகிறார்கள். என்ன பேசுறாங்க, வெள்ளம் வந்தது, மக்கள் பாதிக்கப்பட்டார்கள், உண்மைதான். ஆனால் ஒன்றை உலகுக்கு வெளிப்படுத்தியது, பாதிப்பு என்று வந்தால் அது மதத்தையும் கடந்த அனைவர்களையும் சரிசமமாக பார்க்க வேண்டும். அவர் இன மொழி பார்க்காமல் அத்தனை பேருக்கும் உதவி செய்ததற்கு ஒரு எடுத்துக்காட்டு இருக்கிறது என்று சொன்னால், இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற ஒரு அமைப்பு தான் இன்று உலகிற்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு தனியார் தொலைக்காட்சி தன்னிலை விளக்கம் கொடுத்து தலையங்கம் கொடுத்து பேசுகிறது என்று சொன்னால், நம் எப்படிப்பட்டது என்பதை ஒரு சின்ன உதாரணம் இதுதாங்க. இந்த பணி மட்டுமே இன்னைக்கு உலக அளவில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படுத்தியது. இது நம்ம தமிழ்நாட்டில் நமக்கு தெரிஞ்ச ஒரு பணி. ஆனா நம்மளுடைய ஜமாத் காலை கடல் கடந்து பல்வேறு நாடுகளில் செய்த பணிகள் கொஞ்ச நஞ்சமல்ல. இன்னைக்கு வெள்ளம் வந்தது தமிழ்நாட்டில் நமக்கு தெரியுங்க, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 33 கோடி ரூபாய் வரை நிதி உதவிகளை வழங்கி அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுத்தோம். ஆனால் அருகில் இருக்கக்கூடிய இலங்கையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மிக கடுமையானது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளம் வந்துச்சு, வீடுகள் அடித்து செல்லப்பட்டார்கள். ஆனால் அங்கே நடந்த சம்பவம் என்னங்க, வெள்ளம் வந்து வீடுகள் அடித்து செல்லப்பட்டது மட்டுமல்ல, மண் சரிவு ஏற்பட்டு வீடுகளை அடையாளம் தெரியாமல் காணா போனது. சும்மா இருந்தார்களா நம்முடைய ஜமாத்து சார்ந்தவர்கள், அங்கிருந்த SLTJ இணைப்பு அமைப்பினர் மிக கடுமையாக போராட்டம், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முதல் நாளாக நின்று அத்தனை உதவிகளையும் செய்தார்கள். அங்க இருக்கக்கூடிய நிர்வாகி ஒரு தகவலை தெரிவிக்கிறாரு, ஒரு போன் வருதான் அவருக்கு. போன் வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆள் கூட உள்ள போக முடியாது, 3 ஆள் உயரத்திற்கு தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது, 11 பேர் அங்கு படிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்கிறார்கள். பேசினவர் யாரா, நேவிய ராணுவத்திலிருந்து பேசுகிறார்களாம், நீங்க வந்து இந்த அவர்களை காப்பாற்றுறதுக்கு உங்களை தவிர வேற யாரும் இல்லை என்று சொல்லி. அப்ப இவங்க சொல்றாங்க, நாங்க யார் தெரியுமா, ஒரு ஆர்கனைசிங், ஒரு இஸ்லாமிய அமைப்பு. அவர் சொல்றாரு, இல்ல அது தெரிஞ்சுதான் நான் உங்கள்கிட்ட சொல்றோம், உங்களுடைய உயிரை பணையம் வைத்து நீங்கள் பல்வேறு உதவிகளை செய்திருக்கிறீர்கள்,
அப்படி போன்ற ஒரு உதவி அவர்களை நீங்கள் காப்பாற்றுங்கள் என்று சொல்லி ஒரு ராணுவமே நம்மிடத்தில் அணுகிறது என்றால் நம்முடைய பணி எப்படிப்பட்டதுங்க? இப்படினா பல பணிகளை சொல்லிக் கொண்டே போகலாம். ஒரு கிராமமே நீரில் முழுகி விட்டதாம். காப்பாற்றுவதற்கு அங்க இருக்கக்கூடிய சகோதரர்கள் மிக கடுமையாக போராடி இருக்கிறார்கள். போட்டு வரல, அங்கிருந்த பேரலை எடுத்து அதை ஒரு போட்டா பயன்படுத்தி கொண்டு அங்கு பாதிக்கப்பட்ட உயிருக்கு போராடிய மக்களை மீட்டு கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த அரசாங்கம் வியந்து பார்க்கிறது, என்னடா தமிழ்நாடுங்க தமிழ்ஜாதத்துங்கிற ஒரு அமைப்பு ஏதோ பிற நாட்டில் ஒரு மாநிலத்தில் ஒரு குறுகிய அளவு இருக்கும் நினைச்சோம். ஆனால் நாடு கடந்து இந்த அமைப்பு எந்த அளவிற்கு சமுதாய பணியை செய்கிறது, இஸ்லாம் என்ற பிற நலம் நாடுவது என்பது இவர்கள் மூலம் மக்களுக்கு உணர்த்தியது என்று சொன்னால் அது கொஞ்ச நெஞ்ச பணிகள் இல்லைங்க. அப்படி உலகம் கடந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தொகுதி ஜமாத் செய்யக்கூடிய அரும்பணிகள் ஏராளம் ஏராளம். இன்னைக்கு நம்ம மாநிலம் கடந்து சொல்லலாம், மாடுகள் கடந்து சொல்லலாம், ஆனால் நம்ம மாவட்டத்தில் நடந்த பணிகளை சொன்னால்தான் இங்க இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு நம்முடைய ஜமாத் இவ்வளவு அரும்பணிகளை செய்து கொண்டிருக்கிறதா என்று சொல்லலாம். இப்ப சமீபத்தில் நடந்த தீ விபத்து, கண்டியூர்ல நடந்த தீ விபத்து, சுமார் 60 குடும்பங்கள் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டன. வீடுகள் இருப்பதற்கு இடம் தெரியாத அளவிற்கு தீக்கு இரையாகி தரைமட்டமாகின. அந்த நேரத்தில் நம்முடைய ஜமாத் செய்த பணிகள் இருக்கிறதே பாத்தீங்கன்னா அரசாங்கமே வியந்தது, வந்த அமைச்சர்களும் அதிகாரிகளும் வியந்து போனார்கள். யார் இவங்க இந்த அளவிற்கு பணிகள் செய்கிறார்களே என்று சொல்லி விபத்து நடந்த தினம் அந்த விபத்து ஏற்படுதுங்கிற தகவல் நம்முடைய நிர்வாகத்துக்கு கிடைக்கிறது. அன்றைய நொடி அந்த நொடியில் இருந்து இன்றைய வரைக்கும் நம்முடைய ஜமாத் செய்த பணிகள் என்று சொன்னால் கொஞ்ச நஞ்ச பணிகள் கிடையாதுங்க. அந்த பாதிக்கப்பட்ட மக்களை மண்டபத்துக்கு கொண்டு வந்து அமர்த்தி அவர்களுக்கு தேவையான அத்தனை அடிப்படை தேவைகளையும் செய்து கொடுத்து இன்று வரைக்கும் அவர்களுக்கு தேவையான உணவுகள், அவர்களுக்கு தேவையான அடிப்படை பொருள்கள் வாங்குவதற்கான பொருளாதார உதவிகள் என்று ஏராளமான உதவிகளை இந்த மாவட்டத்தின் சார்பாக அந்த ஊர்ல செஞ்சோம். எவ்வளவு நிதி வசூல் பண்ணோம் தெரியுங்களா? மற்ற மாவட்டங்களிலும் இருந்து தொகைகள் வந்தன, நம்முடைய மாவட்டத்தில் மட்டும் சுமார் 15 லட்சம் ரூபாய் தொகை வசூலிக்கப்பட்டு அந்த தீ விபத்தில் இறந்தார்களே இறந்தவர்கள் குடும்பத்திற்கு தலா 1 லட்சம் வீதம் 2 பேருக்கு கொடுக்கப்பட்டது. மற்ற 60 குடும்பங்களுக்கும் நம்முடைய தொகைகள் பகிர்ந்து கொடுக்கப்பட்டு இருக்கின்றன. இது எந்த அளவிற்கு அப்படின்னா தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கண்டியூர்ல எப்படி இருந்ததுன்னா அந்த ஊர்ல இந்த ஜமாத் வரக்கூடாது என்று சொல்லி எதிர்த்தவர்கள் ஏராளமானவர்கள். ஆனால் நம்முடைய பணியை பார்த்து இவர்கள் இவ்வளவு பணிகள் செய்கிறார்களே நான் ஏன் செய்யக்கூடாது என்று சொல்லி சுன்னத் ஜமாத் அவர்கள் நமக்கு போட்டியாக இவர்கள் பெயர் எடுத்துட்டு போயிடக்கூடாது, இவர்கள் மார்க்க பணியை மட்டுமல்ல சமுதாய பணியும் செய்யக்கூடியவர்கள் என்று மக்களிடத்தில் பெயர் எடுத்து சென்று விடக் கூடாது என்பதற்காக அவர்களே முன்வந்து நிற்கிறாங்க. ஆனா மக்கள் என்ன சொன்னாங்க, பாதிக்கப்பட்ட நேரத்திலிருந்து இன்றைய வரைக்கும் எங்களுடைய அனைத்து இன்பங்களையும் துன்பங்களையும் பங்கெடுத்து அனைத்து உதவிகளையும் செய்பவர்கள் இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தான், இவர்களுக்காக நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம், அவர்கள் வழியில் நாங்கள் நிற்போம் என்று சொல்லி இன்னைக்கு அந்த 60 குடும்பங்களும் இன்னைக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் செய்யக்கூடிய அத்தனை பிரச்சாரங்களில் பங்கேற்கிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவிற்கு இந்த சமுதாயத்தில் நம் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம், கொஞ்ச நஞ்ச மாற்றம் அல்ல. அதே போல நம்முடைய மாவட்டத்தில் மருத்துவ உதவி தொகைகள் கொஞ்ச நஞ்சம் வாங்கி தரப்படவில்லை. உங்களுக்கு சமீபத்தில் ஒரு பெண் என்ன செய்யறாங்க, உடல்நிலை பாதிக்கப்பட்டு தஞ்சையில் ஒரு முக்கிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். அவருக்கு தவறான சிகிச்சை அளித்ததன் விளைவாக அந்த பெண் மரணித்து விட்டாள். ஆனா அந்த குடும்பம் ஏழ்மையான குடும்பம், நம்முடைய ஜமாத் அணுகிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்படுத்திருச்சு, இந்த டாக்டரோட தவறான சிகிச்சையினால் ஒரு உயிர் இழந்து விட்டது, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற அமைப்பு தான் நியாயத்தை பெற்றுத்தரும் என்று நம்மை அணுகுகிறார்கள். நம்ம என்ன செய்யறோம், அந்த உரிய நிர்வாகத்திடம் பேசுகின்றோம். ஒரு கட்டம் அல்ல, 3 கட்டம் 4 கட்டம் பேசி அந்த குடும்பத்திற்கு 15 லட்சம் ரூபாயை நிதியாக அவர்களுக்கு நிவாரண நிதியாக நாம் வாங்கி கொடுத்திருக்கிறோம் என்று சொன்னால் மருத்துவ உதவி மட்டுமில்லங்க ஏராளமான நிதி உதவிகளையும் இந்த ஜமாத் செஞ்சிருக்கிறது. இன்னைக்கு நம்ம மாவட்டத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் பித்ரா தொகை என்று சொன்னால் என்ன செய்வோம், நம்மளுடைய இமாமார்களுக்கும் அஜரத்துமார்களுக்கும் கொடுத்து கொண்டிருந்த நிலை இருந்தது. ஆனால் அந்த பித்ராவின் தன்மைகளை விளக்கி அது யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும், அந்த பெருநாள் தினத்தன்று ஏழைகள் அனைவரும் மகிழ்ச்சியோடு அந்த பெருநாளை கொண்டாட வேண்டும் என்பதற்காக பித்ரா தொகை ஒன்றிணைந்து எல்லா இடங்களிலும் வசூலித்து அந்த ஏழைகளை கண்ணியப்படுத்தக்கூடிய வகையில் வீடுகளுக்கு சென்று என்ன செஞ்சோம், பித்ரா பொருட்களை விநியோகம் செய்தோம்.
அதன் பிறகு தான் பாத்தீங்கன்னா மக்கள்ட்ட ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு. ஃபித்ரா அப்படிங்கறது இமாமுக்கு கொடுக்க கூடாது, அது ஏழைகளுக்கு உரிய முறையில் கொடுக்கப்பட வேண்டிய ஒன்று, அது யாரிடத்தில் கொடுத்தால் உரிய முறையில் சென்றடையும் என்பதை மக்கள் உணர்ந்து என்ன செஞ்சாங்க, இன்னைக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எங்கெல்லாம் கிளைகள் இருக்கின்றனவோ அங்கெல்லாம் தேடி போய் கொடுத்தார்கள். தேடி கொடுக்கப்பட்டு இன்னைக்கு நம்முடைய மாவட்டத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாநில தலைமையிலிருந்து 420,000 ரூபாய் நம்ம சுமார் பார்த்தீங்கன்னா 10 லட்சத்திற்கு மேல் வசூலிக்கப்பட்டு ஃபித்ரா பொருட்களை விநியோகம் செய்திருக்கின்றோம். இந்த அளவிற்கு மக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஃபித்ரா என்பது ஏழைகளுக்கு செல்ல வேண்டிய பொருள் என்கின்ற விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கின்றோம். அதே போல ஜக்காத் வசூல் பண்ணுறோங்க. ஜக்காத் என்று சில ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் வருமானம் ஈட்டினார்கள், ஆனால் அந்த ஜக்காத்தை யார்கிட்ட கொடுக்கிறது எப்படி கொடுக்கிறதுங்கிறது தெரியாமே இருந்தார்கள். ஆனால் ஜக்காத்தின் கடமைகளை அவர்களுக்கு உணர்த்தி ஜக்காத்தை உரிய முறையில் நீங்கள் செலுத்த வேண்டும் என்று மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்ததன் விளைவாக ஒவ்வொரு ஆண்டு நம்ம மாவட்டத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா 12 லட்சம் ரூபாய் ஜக்காத் நிதி வசூலிக்கப்பட்டு தலைமை மூலியமாக எந்தெந்த நபர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டுமோ அந்த நபர்களுக்கு உரிய முறையில் விநியோகிக்கப்படுகிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சமுதாய மக்களிடத்தில் நாம் ஏற்படுத்திய மிகப்பெரிய மாற்றங்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறோம். வியாபாரம் செய்கிறோம், எல்லாரும் வியாபாரம் செய்றீங்க. வியாபாரம் என்பது மன இச்சைப்படி செய்யக்கூடாது. ஒரு மனிதன் என்பவன் இறைவனுக்கு அஞ்ச வேண்டும். அல்லாஹ்விற்கு அஞ்சி உங்களுடைய வணக்க வழிபாடுகளை எப்படி அமைத்துக் கொள்கிறீர்களோ அதுபோல வியாபாரத்தை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று அந்த மக்களிடத்தில் மார்க்க சிந்தனையை உருவாக்கினோம். அதனுடைய விளைவு என்னவென்று சொன்னால் இன்றைக்கு இளைஞர்களிடத்துல பாத்தீங்கன்னா நேர்மையான வியாபாரம், உண்மையை சொல்லி வியாபாரம் செய்யறான், ஒரு மனிதனையும் ஏமாற்றக்கூடாதுன்னு வியாபாரம் செய்யறான். இந்த வியாபாரத்தை பார்த்த பல சகோதரர்கள் இவர் என்னங்க நான் கூட லாபம் வச்சு விற்க சொல்றேன் விற்க மாட்டேக்கிறாரு, பொய் சொல்லி விற்க சொல்றேன் விற்க மாட்டேக்கிறாரு, எதுக்குங்க இப்படி செய்யறாருன்னு சொல்லி சில இந்து சகோதரர்கள் கேட்கிறார்கள். கேட்டுட்டு இது மார்க்கத்தில் உள்ளதுங்க, இந்த வியாபாரத்தை பத்தியும் மறுமையில கேள்வி கணக்கு உண்டு, அதற்கு அவர் அஞ்சுகிறார் என்று சொன்ன பிறகு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம தஞ்சை நகரத்தில் மட்டும் சுமார் 30க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இஸ்லாத்தை தழுவிருக்கிறார்கள். எப்படி தனுவாங்கன்னு தெரியுங்களா, அவர்களிடத்தில் ஒரு மனிதன் எப்படி நடக்க வேண்டும், சமுதாய மக்களிடத்தில் உங்களுடைய சேவைகள் எப்படி இருக்க வேண்டும், வியாபாரம் என்றால் எப்படி இருக்க வேண்டும், உங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்க வேண்டும் என இளைஞர்களிடத்தில் நாம் ஏற்படுத்தின மாற்றம், அந்த மாற்றம் என்ன செய்திருக்கிறது என்றால் பிற மர சகோதரர்களிடத்திலும் கவனத்தை திருப்பி இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வந்திருக்கிறது என்று சொன்னால் நம்ம ஏராளமான சமூக உதவிகளையும் சமுதாய பணிகளையும் மக்களிடத்தில் செய்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல பாத்தீங்க அப்படின்னாக்க வரதட்சணைக்கு எதிராக மக்களிடத்தில் ஏராளமான பிரச்சாரங்களை செய்தோம். இன்னைக்கு இளைஞர்கள்ட்ட மிகப்பெரிய மாற்றம். சில ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் வீடுகளில் திருமணம் செய்தா என்ன நினைப்பாங்க, அது ஒரு கௌரவமா நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் 50,000 ரூபாய் திருமணத்துக்கு செலவு செஞ்சாருன்னா இன்னொருத்தர் என்ன செய்வாரு, நம்ம 1 லட்சம் ரூபாய் செலவு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். ஆனா இன்னைக்கு இளைஞர்களிடத்துல எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும் தெரியுமா, போட்டி எப்படி உருவாகிருக்கு தெரியுமா, நபி வழியில் நீங்கள் திருமணம் செய்யுங்கள், மகர் கொடுத்து திருமணம் செய்யுங்கள், மிக எளிமையான திருமணத்தில் தான் அல்லாஹ்வுடைய அருட்கொடை இருக்கிறது, அப்படி உங்களுடைய திருமணத்தை செய்யுங்கள் என்று விழிப்புணர்வு ஏற்படுத்தியதன் விளைவாக எப்படிப்பட்ட மாற்றம் தெரியுங்களா, ஒரு சகோதரர் திருமணம் செய்கிறார் எவ்வளவு செலவு செஞ்சு 550 ரூபாய் செலவு செஞ்சு திருமணம் செய்யறாரு, இன்னொரு சகோதரர் என்ன செய்யறாரு, இவர் 550 ரூபாய் செலவு செய்யறாராம், அதை விட குறைவாக நான் செலவு செய்வேன் என்று சொல்லி 249 ரூபாய்க்கு ஒருவர் திருமணம் செய்கிறார். அப்ப எந்த அளவுக்கு இளைஞரிடத்தில் நாங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம், இது சமுதாயத்தில் இந்த ஜமாத் ஏற்படுத்திய மாற்றமா இல்லையா? ஒரு காலகட்டத்தில் இளைஞர்கள் என்றால் திரைப்படங்களில் திரைப்பட ரசிகர் நடிகர்களுக்கு ரசிகர் கூட்டங்கள் அமைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களிடத்தில் நீங்கள் ரசிப்பதற்கும் பின்பற்றுவதற்கும் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய தூதர் மட்டும்தான் என்று சொல்லி அவர்களிடத்தில் சுன்னத்தை பேண வைத்திருக்கின்றோம், 5 பேர தொழுகையை பேண வைத்திருக்கின்றோம், இளைஞர்கள் பள்ளியை நிரப்பக்கூடிய அளவிற்கு அவர்களிடத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த அளவிற்கு சமுதாயத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த ஜமாத்து உருவாக்கி இருக்குங்க. இதனுடைய விளைவு எப்படி, வருங்காலங்களில் அனைத்து பள்ளிகளிலும் ஏகத்துவத்தை பின்பற்றக்கூடிய சுன்னத்தை மட்டுமே பேணக்கூடிய இளைஞர்கள் முழுமையாக இருப்பார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பல்வேறு பிரச்சாரங்களையும் சமுதாய விழிப்புணர்வு பிரச்சாரங்களையும் நாம் செய்து வருகின்றோம். அதே போல இன்னைக்கு மார்க்கத்தில் மார்க்கத்தை தெரிந்து கொண்டவர்கள் இருக்கிறார்கள், இணை வைப்பு என்பது எதுவென்றே தெரியாமல் இருக்கக்கூடிய சிலரும் இருக்கிறார்கள். நம்முடைய மாவட்டத்தில் என்ன செய்யறோம், ஒவ்வொரு பகுதிகளுக்காக போறோம், போய் அவர்களிடத்தில் சிறுக்கின் விபரீதங்களை சொல்லி நிரந்தர நரகத்திற்குரிய இந்த சிறுக்கிலிருந்து நீங்கள் விடுபடுங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும்
கிளைகள் இல்லாத ஊர்களை தேர்வு செய்கிறோம். கிளைகள் இருக்கக்கூடிய ஊர்களில் எந்தெந்த பகுதியெல்லாம் இஸ்லாம் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் சென்று ஏகத்துவத்தை சொல்லி அவர்களிடத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி அவர்களை ஏகத்துவத்தின் பக்கம் நம்முடைய ஜமாத் கொண்டு வந்திருக்கிறது என்று சொன்னால் கொஞ்ச நஞ்ச பணிகள் இல்லைங்க. ரொம்ப குறைவான நேரத்தில் நம்ம உங்களுக்கு தெரிந்த தகவல்கள் உங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு சில தகவல்களை நாம் பதிவு வைக்கின்றோம். இப்படி ஏராளமான சமுதாய பணிகளை நம்முடைய ஜமாத் செய்து கொண்டே வருகிறது. இன்னும் பாத்தீங்க அப்படின்னா இந்த தீவிரவாதத்திற்கு எதிராக பிரச்சாரத்தை மேற்கொண்டோம் இல்லையா, இது மாற்று மத மக்களிடத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கியது. ஒரு காலத்துல தாடி வச்சுக்கிட்டு ஒருத்தர் பஸ்ல பயணிச்சா இவர் தீவிரவாதியா இருப்போறோம்ங்கிற ஒரு அச்சம் அருகில் இருக்கக்கூடிய இருக்கும். ஆனா அந்த தீவிரவாதத்துக்கு எதிரான பிரச்சாரத்தை செய்தோமே அந்த பிரச்சாரத்தின் விளைவு பல இடங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தியது. பல மாற்று மத சகோதரர்கள் சொன்னார்கள், நாங்கள் இஸ்லாம் என்றால் இஸ்லாமியர்கள் என்றால் ஏதோ தீவிரவாதிகள், அவர்கள் குண்டு வைப்பாங்க உயிர்களை கொலை செய்வார்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் தீவிரவாதத்தை ஒருபோதும் இஸ்லாம் ஆதரிக்கவில்லை, இஸ்லாமியர்கள் ஆதரிக்கவில்லை என்பதற்கு உங்களுடைய பிரச்சாரம் தான் எங்களுக்கு வெளிகாட்டியது என்று பல மாற்று மத சகோதரர்கள் நம்மிடத்தில் சொல்லும் பொழுது எந்த அளவிற்கு சமுதாயத்தில் நாங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம் என்று சொன்னால் இன்னைக்கு மாற்று மத சகோதரர்களும் இஸ்லாத்தை நேசிக்கக்கூடிய அளவிற்கு பல்வேறு சமுதாய பிரச்சனைகளை நாம் கையில் எடுத்து அவர்களிடத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருப்பதை பார்க்கிறோம். உயர் அதிகாரிகள் நம்மகிட்ட சொல்றாங்க, இவர்கள் நீங்க நாங்க இங்க எடுத்துக்கக்கூடிய பணி எப்படிப்பட்டது தெரியுமா, மிகச்சிறந்த பணி. இஸ்லாமியர்கள் என்றாலே மக்களிடத்தில் ஒரு தவறான எண்ணங்கள் இருக்கிறது, ஆனால் அதை உடைத்தெறியக்கூடிய பணியை நீங்கள் செய்திருக்கிறீர்கள், இது வரவேற்கத்தக்க பணிகள் என்று அதிகாரிகளே நம்மை வாழ்த்தி பாராட்டுகிறார்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட மாற்றங்களை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம் என்பதை நம்ம ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் சிந்திக்க வேண்டும். எனவே ஒவ்வொருவரும் மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நாம் வருங்காலங்களில் நமக்கு கிடைக்கக்கூடிய நேரங்களில் சிறிதேனுமாவது நம்முடைய சமுதாய பணிகளிலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். நாம் செய்யக்கூடிய அந்த சமுதாய சேவை பிறரை பார்க்கும் பொழுது என்ன செய்யும், இவர் ஏன் இது செய்கிறாரு, ஏன் இப்படி செய்கிறாரு என்று அவரை சிந்திக்க தூண்டும். இறுதியிலே என்ன முடிவுக்கு தீர்வு என்ன கிடைக்கும், இவர் இஸ்லாத்தில் இருக்கிறாரு, இஸ்லாம் இதை போன்ற செய்ய சொல்லி அவரை வலியுறுத்துகிறது என்கின்ற எண்ணம் அவரிடத்தில் உருவாகும். அப்ப இன்னைக்கு உலகம் முழுவதும் இஸ்லாம் பறந்தது என்று சொன்னால், பறந்து விரிந்தளவுக்கு பரவியது என்று சொன்னால், வாளால் பரப்பியதுன்னு சொல்லுவாங்க, அது ஒடிகட்டிய முட்டாள்தனமான ஒரு செய்தி. எப்படி பரப்பப்பட்டது என்று சொன்னால், ஒரு இஸ்லாமியோட வாழ்க்கை வரலாறு, அவன் எப்படி வாழ்ந்தான், பிற மக்களிடத்தில் எப்படி பழகினான், வியாபாரத்தில் எப்படி இருந்தான் என்ற அவனுடைய நடைமுறைகள் தான் பார்த்தீங்கன்னா பிறரை இஸ்லாத்தின் பக்கம் ஈர்ப்பதற்கு காரணமாக இருந்தது. எனவே நாம் ஏகத்துவத்தையும் இஸ்லாத்தையும் பின்பற்றக்கூடிய நாம் சமுதாய சேவைகளிலும் கவனம் செலுத்த வேண்டும். அந்த சமுதாயம் பிற மத மக்களிடத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க வேண்டும். எனவே அதற்கான நேரத்தை ஒரு நாளில் ஒரு சில நிமிடங்களாவது அதற்காக நாம் ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவான அல்ஹம்துலாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.